சீமதுமதி ராமநாத ராமநாட ராமநாடா ராமநாடா சேதுபதி ராமநாடா ஏ ராமநாட ராமநாடா ராமநாடா சேதுபதி வட்டெடுத்து சேதுபதி வட்டெடுத்த சேதுபதி என்றெடுத்த தெற்கு தெக்கல் நமக்கு வள்ளச்சாமி சபை வாதம் அணிந்த சபை முன்னே வாரணையா 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 சேதுபதி வெட்டெடுத்த சேதுபதி பெற்றெடுத்து சேதுபதி பெற்றெடுத்து தெற்கத்தை கள்ளமகன் வெள்ளச்சாமி வாரேனையா 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 ஆட்டத்தில் சிறந்தவனா ஆட்டத்தில சிறந்தவனா வேட்டையில வீரனையா தெற்கு தெக்கல்ல மக வெள்ளச்சாமி சபை வாதம் அணிந்த சபை முன்னே வாரணையா 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 ஆட்டத்தில சிறந்தவனா ஆட்டத்தில் சிறந்தவனா வேட்டையில வீரனடா தெற்கத்தை கள்ளமகன் வெள்ளச்சாமி வாரேனட வாரேனையா வாரேனையா வடக்கு வாசலில காத்து தருவாய் வெள்ளக்கூதூரை ஏறி நீதி வருவாய் வடக்கு வாசலிலே காட்சி வருவாள் வெள்ளக்கூடரை ஏறி மகனை வருவாள் வடக்கு வாசலிலே காட்சி வருவாள் வெள்ளக்கூடரை ஏறி மகனை வருவாள் வடக்கு வாசலில காட்சி தருவாள் வெள்ளக்கூதூரை ஏறி நீதி வருவாள் வடக்கு வாசலில காட்சி தருவாள் வெள்ளக்கூதூரை ஏறி மகளி வருவாள் வேண்டுவர்க்கு வேண்டு வரும் அவள் தருவாள் வேண்டுவர்க்கு வேண்டு வரும் அவள் தருவாள் திருவேற்காட்டு கருமாறி காத்து அருள்வாள் வேண்டுவர்க்கு வேண்டு வரும் இவள் தருவாள் திருவே தாட்டு கருமாறி அருள் அருவாள் அம்மா அம்மா கருமாரியம்மா அருதரும் திரு சுழியம்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருதரும் திரு சுழியம்மா வடக்கு வாசலில் தருவாள் ஏறி நீதி வருவாள் வடக்கு வாசலில் காட்சி தருவாள் வெள்ளக்கூதிர ஏறி மகளி வருவாள் ஆட்டமாடி வந்திடுவாள் இவள் வேர்க்காட்டு தரும் மாரியம்மா ஆட்டமாடி வந்திடுவாள் இவள் வேர்க்காட்டு தரும் மாரியம்மா ஆபத்திலே துணை புரியே இவள் ஆங்காலே திருசுழியம்மா நாயகியே மாரியம்மா நாகம்மாவே வாடியம்மா வாரியம்மா இவள் நாகமாக வாரியம்மா நம்பினார்த்தி துணை உரியே நல்லருளை தந்திடுவாள் அம்மா அம்மா கருமா அரியம்மா அருதரும் திரு சுழியம்மா அம்மா அம்மா கருமாரியம்மா அருதரணும் திரு சுழியம்மா வடக்கு வாசலில கத்தி தருவா வெள்ளக்கூதூரையேறி நீதி வருவாய்
அகில உலகமால் பவளே இவள் அருள் மிகுந்த காளி. கருணை உள்ளம் கொண்ட எங்கள் கருணை மாறி தாயே, புன்னகைய கண்டாலே உன்னி எங்கள் கோடி, உன்னி எங்கள் செய்தாலே உன்னி எங்கள் கோடி. பூவாடை காரியம் வர வேண்டும் நிலே, பூவாடை காரியம் வர வேண்டும் நிலே, செவ்வாயெல்லா விழா கோயிலும் உன்னை வேண்டி வரும் பக்தருக்கு நல்ல காலம். வெள்ளி செவ்வாயிட விழா கோயிலும் இது வேண்டி வந்த பக்தருக்கு நல்ல காலம். ஆடி மாசம் அம்மனுக்கு திருநாள அம்மா, அது உனக்கு பெருநாள. ஆடி மாசம் அம்மனுக்கு திருநாளா அம்மா, அம்மா அது உனக்கு பெருநாளா அம்மா. அம்மா கருமாரியம்மா அருதரும் திருசுனியம்மா, அம்மா அம்மா கருமாரியம்மா அருதரணும் திருசுனியம்மா. வடக்கு வாசலில காட்சி தருவாள், குதிரையே மீதி வருவாள். வடக்கு வாசலில காட்சி தருவாள், உள்ள குதிரையே மீதி வருவாள். அடியோஸ் அண்ணாவர்களுக்கு எனது சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தை சார் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி, நன்றி கலந்திர வணக்கம். அப்படி நட்டாலும் சரி, அந்த அகிலாண்டு கொண்டு பிரம்மாண்டத்தை வணங்கி கண்டிப்பாக என்னுடைய கதாபாத்திரத்தை துவங்கி கண்டிருப்பது நான். ஆமா, உருமாறி இருப்பவளே, உலகத்தையே காப்பவளே, அடித்தானா மலச்சவளே, ஏன் தென்னலோரும் ஆரியம்மா, அடிக்கூரையில குடியிருக்கும் எந்த எனி கொஞ்ச நேரவாடியம்மா. நீ ஊத்து தண்ணி குடிப்பவரே, எந்த எனி உலகாலும் நாயகியே, தாயனி அஞ்சுதல நாகம் போல, எந்த எனி பரம்போடி வாரும் அம்மா. சங்கம் புதருள்ள பிறந்தவளே, சத்திவுமய சுமந்தவளே, சங்கம் புதருள்ள பிறந்தவளே, சத்திவுமய சுமந்தவளே, சூர கண்ணால் பார்க்கிறியே, சுலாயுதத்தை தூக்கிறியே, அவர் தானாமளச்ச தங்க கட்டி, அவர் தென்னலூரு சிங்க கொட்டி, தானாமளச்ச தங்க கட்டி, இவ தென்னலூரு சிங்க கொட்டி. சங்கம் புதருள்ள பிறந்தவளே, சத்திவுமய சுமந்தவளே, சங்கம் புதருள்ள பிறந்தவளே, சத்திவுமய சுமந்தவளே, சூர கண்ணால் பார்க்கிறியே, சுலாயுதத்தை தூக்கிறியே, அவர் தானாமளச்ச தங்க கட்டி, அவ தென்னலூரு சிங்க கொட்டி, இவ தானாமளச்ச தங்க கட்டி, இவ தென்னலூரு சிங்க கொட்டி. ஊத்து தண்ணிய குடிப்பவளே, உலகத்தையே காப்பவளே, ஊத்து தண்ணிய குடிப்பவளே, உலகத்தையே காப்பவளே, அஞ்சுதல நாகம் போல ஆடி இங்கே வரும் அம்மா. அவ தானாமளச்ச தங்க கட்டி, அவ தென்னலூரு சிங்க குட்டி, இவ தானாமளச்ச தங்க கட்டி, இவ தென்னலூரு சிங்க குட்டி, அவ தானாமளச்ச தங்க கட்டி, அவ தென்னலூரு சிங்க குட்டி. வேப்பிலையில குடியிருந்து ரெண்டு வரங்களை தருபவளே, வேப்பிலையில குடியிருந்து ரெண்டு வரங்களை தருபவளே, ரெண்டு வரங்களை தருபவள்ளா,
வேதவள்ளி நாயகிய அவ தானாமூரு சிங்க கொட்டி தானா வளர்ந்த தங்க கட்டி இவ தென்னூரு சிங்க கொட்டி சங்கம் புதரில் பிறந்தவளே சத்தியுமாய சுமந்தவளே சங்கம் புதரில் பிறந்தவளே சத்தியுமாய சுமந்தவளே சூர கண்ணால் வாக்கிறியே சூழாயுதத்தை தூக்கிறியே தாயே அஞ்சுதலே நாகம்போலே ஆடு இங்க வாரம் அம்மா அஞ்சுதலே நாகம்போலே ஆடு இங்க வாரம் அம்மா பத்துதலே நாகம்போலே பறந்து இங்க வாடியம் அவ தானாமலச்ச தங்க கட்டி அவ தென்னூரு சிங்க கொட்டி அவ தானாமலச்ச தங்க கட்டி இவ தென்னூரு சிங்க கொட்டி அவ தானாமலச்ச தங்க கட்டி அவ தென்னூரு சிங்க கொட்டி அவ தானாமலச்ச தங்க கட்டி அவ தென்னூரு சிங்க கொட்டி அகிலாண்டகோடி பிரம்மண்டன் வணங்கிவிட்டாலும் கந்தருக்கு முந்தி பிறந்தேன் தொந்தி கணபதியை வணங்கணும் கண்டிப்பா ஏன்னா பிள்ளையாருக்கு முதல் வணக்கத்தை வணங்கணும் ஆமா அதனாலே பிள்ளையாருக்கு ஒரு சுழியை போட்டுட்டு ஆமா அதுக்கு போவோமா கண்டிப்பா அப்படியே உட்காருங்கண்ணே பழுதுனால் முந்தி முந்தி முப்பத்து மக்கோடி தேவர்களே பிள்ளையார் மட்டுமதுக்கு விநாயகா விநாயகா குளங்குடியில் வாழ்ந்து வரும் எந்தாயே குப்பாய் அம்மா எந்தாயே குப்பாய் அம்மா அடி பாட்டெடுத்து தரும் எந்தாயே பச்சையம்மா எந்தாயே பச்சையம்மா அடி வேண்டு வரத்தை கொடி எந்தாயே வெக்காளி அம்மா உன்னை எண்ணி பாமரண்ணா 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 இன்னைக்கு ஆட்டோ ஆட வந்தே ஆட வந்தே அடி பாக்கி வத்துல மாத்தணும் இன்னைக்கு பார்வதிய பார்க்கணும் உனக்கு சம்மதம் என் கூட வந்து சேர்ந்து கட்டா ஒரு ஒத்துக்குமா மாமனுக்கு ஆசமத்திடும் நீ வாக்கப்பட்டு சேர முன்னே வேக வந்துடும் பார்த்து மாத்தணும் பார்வதிய பார்க்கணும் நாக்கு தவக்க போடணும் நாலு கிழவ பார்க்கணும் இந்த கூட்டம் மும்பன் ஜெயனோட ஆட்டத்தில் மயங்கோ கூட்டமும் பண்ணோட ஆட்டத்துல மயங்கும் இந்த கூட்ட கீரா சபகாதைகள் வாட்டுல அடங்கும் ஏழு ஊரு ஏழு கடை ஏழு ஊரு தள்ளி குடிச்ச வண்டியே என்னை எழுத்தனை கேய பண்ண முடியாடி ஏழு ஊரு தள்ளி குடிச்ச வண்டி என்னை எழுத்தனை கேய வரும் இல்லையடி நான் ஊரு சபையை பார்த்து வந்த வண்டி என்னை அடக்கி வைக்க ஆளும் இல்லையடி இந்த ஊரு சபையை பார்த்து வந்த வண்டி என்னை ஒதுக்கிற கேய பார்வதிய வாக்கணும் அக்கு சோக்க போனோட அலங்கலம் வாக்கணும்
போல பாட்டு இந்த பூங்கு இலகத்தில் வரத்தேன் போல பாட்டு அதைத்தான் நினைச்சு கொடுப்பவர் வண்ணீகரோட காட்டி வெற்றியம்மா 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 மனசு வச்சாலே என்ன பாட சொல்லி வரம் கொடுத்தாலே வெற்றியம்மா மனசு வச்சாலே என்ன பாட சொல்லி வரம் கொடுத்தாலே ஊர்வலகம் பேச வச்சாலே உயிர் உள்ள வர ஆட சொன்னாலே இந்த ஊர் உலக பேச வச்சாலே உயிர் உள்ள வர பாட வச்சாலே அற்புதத்தோட மாத்தேனும் பார்வதியை பார்க்கணும் உனக்கு சம்மதமா என் கூட வந்து சேர்ந்து கட்டா ஊர்வத்துக்கு இன்னைக்கே உடச்சிருந்துட்டேன் நாளைக்கு நாடத்துக்கு வேணுமே வேணாமா ஒரு பக்கம் கிழிஞ்சு போச்சு அண்ணே வெட்டிக்காரண்ணே இன்னைக்கே உடச்சிருந்துட்டா நாளைக்கு நாடத்துக்கு என்ன பண்றது நாளைக்கு எங்கிட்ட வாடகை எடுத்துட்டு வரணும் பேரன்பு கொண்ட பெரியவர்களே பெரு மதிப்பிற்கு மரியாதை பெருத்தைமார்களே வருங்கால வலிதர்களே எதிர்கால இளைஞர்களே தங்கஜலக்கம் தமிழகத்தின் இளைஞர்களே எடுத்து தமிழ் வளர்த்த சங்கத்தமிழ் பாலர்களே எம எமதல் குமரி வரை தவழ்ந்து சென்று இன்றைய பாரதத்தை நாளே ஜனநாயகமாக்க திருத்து கொண்டிருக்கும் பாரத்தை மைந்தர்களே மலை எண்ணும் ஏற்றினிலே சில எண்ணும் பொருளினிலே கலை எண்ணும் காவியத்தை போற்று போடுத்த பொது மக்களே வலவிறக்கம் வெள்ளச்சாமியாக வந்து செய்கின்றேன் வணக்கம் பள்ளேன் அப்படி நின்றாலும் இங்கு சிறந்த முறையிலே வீடியோ ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் அருமை அண்ணன் சுந்தரம் விஎஸ்கே லைவ் அண்ணன் அவர்களுக்கும் எஸ்கேஎஸ் தமிழ் கார்த்தியன் அவர்களுக்கும் எனது சார்பாகவும் எங்களுடைய கலை குடும்பத்தை சார் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி நன்றிகளது வணக்கம் அப்படி எத்தனை தெய்வங்களை போட்டி பாடினாலும் பாடினாலும் பத்து மாதம் சுமந்த தாயை வணங்கணுமா இல்லையா கண்டிப்பாக எல்லாத்திற்கும் முதல் தெய்வம் எது தாய் தந்தை தாய் தந்தை தானே அம்மா அதனாலே அம்மாவுக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு கதைக்கு போவோமா கண்டிப்பாக போலாமா ஹலோ பத்து மாசம் என்ன சுமந்தி பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஊரத்தத்தை எல்லாம் வாழா தம்பு ஒத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா அன்புக்கு முன்னாலே ஆகாசம் சும்மா அம்மாடா
சும்மா இல்லடா, இல்லேன்னா யாரும் இல்லடா. கொண்டு பூமி பூமி என்ன தாங்கி கொண்ட சாமி சாமி, செத்தவளை மறந்த இவ செத்தவனே தாண்டா, அந்த உத்தமியே நினைச்சா இவ உத்தமனே தாண்டா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலா, அம்மாவை வாங்க முடியுமா நீயும், அம்மாவை வாங்க முடியுமா? அம்மா அம்மா என்று மாறுயிரே, நீயும் நானும் என்றும் ஓருயிரே. சும்மாட்டுக்கரையோரம் தண்ணி கூடம் தான் இருக்கும், அம்மாவோ இடுப்பு மேல அப்ப கூட நான் இருப்பேன். என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்ச, என்ன சுமையா நினைக்காம ஒரு சுகமா நினைச்ச, உன்னோட மடி மேல தலசாக்க வேணும் அம்மா, அப்படியே செத்தரலா அந்த நேரம் தோடும் அம்மா, உன்னோட மடி மேல தலசாக்க வேணும் அம்மா, அப்படியே செத்தரலா அந்த நேரம் தோடும் அம்மா. உன்ன வரமா நினைச்சேன் உள்ள ஓரமா தெளிச்சேன், உன்ன வரமா நினைச்சேமா உள்ள ஓரமா தெளிச்சேமா. தாய் மனசு தங்கம் நான் அறிந்த தெய்வம், நன்றி சொல்ல போதாதம்மா ஏழு ஏழு ஜென்மம் என்றும் மாறாத பந்தம். பத்து மாசம் என்ன சுமந்து வெட்டி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னால எல்லாமே சும்மா ஓரத்தத்தை எல்லாம் வாழா தந்து ஒத்தி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா, ஓ அன்புக்கு முன்னால ஆகாசம் சும்மா. பத்து மாசம் என்ன சுமந்து பெற்றி எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மாவும், பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. ஈயரும்பு அண்டாமே தூசிதும்பு சேராமே, ஈயரும்பு அண்டாமே தூசிதும்பு சேராமே, துப்பில் கொடி அறுத்தழுத்த அம்மா, துப்பில் கொடி அறுத்தழுத்த அம்மா, கண்ணுறக்கம் வாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாலும் ஜோரும் ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா, ஓ அன்புக்கு முன்னால ஆகாச சும்மா. பத்து மாசம் என்ன சுமந்து பெத்தி எடுத்து அம்மாவோம், பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மாவோம், பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. காட்டி வெள்ள பொடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்த, அண்ணாலும் கூட பொடிச்சி நெல்லுச்சொரு பொங்கி கொடுத்த, காட்டி வெள்ள பொடிச்சி அக்கங்கா சொல்லி கொடுத்த, அண்ணாலும் கூட கொடுச்சி நெல்லுச்சொரு பொங்கி கொடுத்த,
களை வட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்தேன், சிறுவாடு சேர்த்து வச்சு சிலட்டொன்னு வாங்கி கொடுத்தேன், கொஞ்ச நேரக்காரங்கமே பாதறிப்பே அம்மா. கொஞ்ச நேர காதல நாங்கமே பதறிப்பே வந்து நாம் படுத்த கசாயத்தை குடிக்க வச்சேன், அங்க வந்து நான் படுத்த கசாயத்தை குடிக்க வச்சேன், ஓம்புள்ள கலெக்டர்னு எட்டு ஊர் சொல்லி வச்சேன், ஓம்புள்ள கலெக்டர்னு எட்டு ஊர் சொல்லி வச்சேன், உன்ன பட வார்த்தை இல்ல அம்மா, பட வார்த்தை இல்லை அம்மா, அன்புக்கு முன்னாலே ஆகாசம்மா, ஓ அன்புக்கு முன்னாலே ஆகாசம்மா, பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்து அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா. அக்கங்கா சொல்லி கொடுத்தே அண்ணாலங்கூல குடிச்சி நெல்லு சொறு பொங்கி கொடுத்தே, குடிகார அப்பனுக்கு அடிமட பாக்கப்பட்டே கோபுரமதாவசர் கொடுமைய தாங்கிக்கிட்டே, அஞ்சு வட்டி பத்து வட்டி அங்க இங்க கடனை வட்டி அத்தனையும் நாம் படிக்க ஆயுசுக்கு தாங்கிக்கிட்ட, பட்டதுன்ப போதும் ஒன்னா பாதையில உசுர விட்ட ஏ அம்மா. பட்ட தும்ப போதும் என்ன பாதி இள உசுர விட்டு ஏ அம்மா அம்மா அம்மா. பட்ட தும்ப போதும் என்ன பாதி இள உசுர விட்ட, பட்டு தொட்டு கட்டிட எனக்கு பச்ச மூங்கில் வெட்ட விட்ட, ஆறார சொன்ன வாக்கி அரிசி போட வச்சு புட்ட, பறிகொடுத்த சுமந்த என்ன கூட உடைக்க வச்சு புட்ட, பாலூட்டு என்ன வளர்த்த அம்மா, பாலூத்த வந்திருக்கே பாவி மக சும்மா, உங்களுக்கு பாலூத்த வந்திருக்கே பாவி மக சும்மா, பத்து மாசம் என்ன சுமந்து பெத்து எடுத்த அம்மாவும் பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா, ஓரத்தத்தை எல்லாம் பாடா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவும் அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா. ஆராரிரோ ஆராரிரோ ஆரிராரிரோ 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 ஆரிராரிரோ. மதுரை ஜில்லா ஜில்லா மதுரை ஜில்லா ஜில்லா சிவகங்கை சீமை சீமை யானவள ஒத்தக்கடை ஒத்தக்கடை அருகருக்கு சிட்டப்பட்டி சிட்டமட்டி கருகருக்கும் சக்கம்பட்டி என்பது எனது ஒரு ஆகும். சரி. என் தந்தை சேதுபதி தேவர், சரி, என் தாய் செம்பாகி அவர்களுக்கும் திருமணங்கள் ஆகி வெகு நாட்களாக குழந்தை செல்லும் இல்லை. சரி. குழந்தை இல்லாத காரணத்தினால் ஆமா வெகு நாட்களுக்கு பிறகு சரி எங்களை ஈண்டெடுத்தார்கள். ஆமா. எனக்கு 5 வயது சரி அறியாத பருவத்தில் இருக்கும் பொழுது எனது தந்தை சேதுபதியாகப்பட்டவர் சரி அந்த உறங்காம்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு ஆமா மாடு பிடிக்க போறோம்னு சொல்லி சரி அந்த உறங்காம்பட்டி ஜல்லிக்கட்டுக்கு ஆமா மாடு பிடிக்க போறோம் சொல்லி அந்த உறங்காம்பட்டி ஜல்லிக்கட்டிலே ஆமா எனது தந்தை சேதுபதியாகப்பட்டவர் மாண்டு மடிந்து விட்டார். சரி. என் தாய் செம்பாகி ஆமா என்னை வளர்ப்பதற்காக சரி ஒரு கோணார் குடியிலே பண்ணைக்கு இருந்து 1000 பசுமாடு மேய்ச்சி சரி வட்டி சொம்பு விளக்கி ஆமா என்னை ஆளாக்குனா
சரி. அப்படி என் தந்தை சேதுபதி நான் சின்ன வயசா இருக்கும் பொழுதே மாடு மட்டி செத்து போயிட்டான். சரி, அது எனக்கு பெருசா தெரியல. தெரியல. என் தாய் செம்பாகி ஒரு கோடார் குடியில 1000 பசுமாடு வச்சு பண்ணைக்கிறந்து என்ன ஆளாக்கி வர்றா. ஆமா, அவ படுற கஷ்டம் எனக்கு பெருசா தெரியல. தெரியல. சின்ன வயசா இருக்கும் பொழுதே 5 வயது அறியாத பருவத்திலேயே சரி காடக்கூட கையில் எடுத்துக்கிட்டேன். சரி, கவுதாரி கட்ட கையில் எடுத்துக்கிட்டேன். ஆமா, என் சக்கமட்டிக்கு நேர்களுக்கே சரி வெள்ளமலை காடுன்னு ஒரு இடம். சரி, வெள்ளமலை காடுன்னு ஒரு இடம். ஒரு இடம். அந்த வெள்ளமலை கட்டுக்கு வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை யானா சரி இந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு செல்வது வழக்கம். வழக்கம். ஏன்னா வாரத்துல 7 நாள் இருக்குது. அது என்ன வெள்ளிக்கிழமை மட்டும் போறது? அண்ணே, எலி சொற்றோட போகுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல. ஆமா, நான் வெள்ளிக்கிழமை ஆனா அந்த வெள்ளமலை கட்டுக்கு வேட்டைக்கு போறனா காரணம் இல்லாம நான் போவேனா? எப்படியா போக முடியும்? காரணம் இல்லாம போவனா? போக முடியாது. எந்த வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளிக்கிழமை ஆனா அந்த வெள்ளச்சாமி வேட்டைக்கு போகணும்? போறியோ? அந்த வெள்ளமலை காட்டுக்கு ஒரு சண்டாளி வெள்ளாடு ஓட்டு வருவது லக்கம். சரி, அவ யாரு தெரியுமா? யாரியா? யாரு தெரியும்? அந்த வெள்ளமலை காட்டுக்கு வந்த சண்டாளி யார் தெரியுமா? யாரு? எப்படிப்பட்ட ஒரு அழகு! ஆகா, பிரம்மன் படைத்த படைப்பிலேயே இப்படி ஒரு அழகா! அண்ணே, அன்னை பட்டிக்கரனே. ஆமாங்க. அந்த வெள்ளமலை கட்டுல என் வாழ்க்கையில எந்த ஒரு பெண்ணையுமே ஏடெடுத்து பார்க்க கூடாதுன்னு நல்ல மன கட்டுப்பாட்டோட வாழ்ந்தவேனா? என்ன? ஆமா, நீங்களா? நீயா இப்படி இருக்கிற? ஆமா அண்ணே, சத்தியமா சொல்றேன். சரி, என் வாழ்க்கையில இன்ன வரைக்கும் ஆமா எந்த ஒரு பொம்பளையுமே நான் ஏடெடுத்து பார்த்த கிடையாது. எந்த ஒரு பெண்களையுமே ஏழெடுத்து பார்க்க கிடையாது. நல்ல மனுஷன். முதல் முதல்ல அந்த வெள்ளமலை காட்டுல சரி அந்த சண்டாளிய பாக்குறேன். சரி, அந்த சண்டாளி யார் தெரியுமா? யாரு? யாரு தெரியுமா? யாரு? அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்தேன். 7 பேத்துக்கு இளையகன்யாக பிறந்தேன். சரி, மலைச்சாமி மலையாத்தால் ஈண்டெடுத்தேன். வெள்ளையம்மாள் என்பவள் அந்த வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாடு ஓட்டி வருவது வழக்கம். சரி, அப்படி அவ ஓட்டி வந்தாலும் அவளை பார்க்கும் பொழுது எம்பட்டு ஒரு அழகு. கொட்டாம்பட்டி வரும் அப்படி ஒரு அழகு. சரி, அவளை பார்த்ததுன்னு வாழ்ந்தா அவ கூட தான் வாழணும். வாழணும். செத்தாலும் அவ கூட தான் சாவணும். முடிவு பண்ணேன். செத்தால் அவ கூட தானே வந்தேன். சரி, அந்த வெள்ளமலை காட்டுல அவளை பார்த்ததுல இருந்து சரி படுத்தா தூக்கு வர மாட்டேங்குது. ஆஹா, அண்ணன் தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது. ஆமா அண்ணே, பொம்பளைய பார்த்துட்டா தாய் எட்டடினா தந்தை எட்டடினா இல்ல 16 அடி பயணம்ல அதையும் தாண்டி போயிருச்சு. 20 தாண்டிருச்சு. ஆமா அண்ணே, சத்தியமா சொல்றேன். சரி, குடியார சத்த இளவுக்கு கூட நான் போக மாட்டேன். உண்மையிலுமே சொல்றேன். புளிய மரத்துல ஒரு நாள் எழுப்பி எழுப்பி பார்த்தேன். எனக்கு குடினா என்னன்னே தெரியாது. இன்ன வரைக்கும் சொல்றேன், எனக்கு குடினா என்னன்னே தெரியாது. ஆனா குடிப்பீங்க, போதையில படுத்து கிடப்பீங்க. அப்படி இருக்கிறனா என்ன பண்ண தெரியுமா? சரி, அவள்கிட்ட மனசார விரும்புறத நான் சொல்லணும். சரி, அதனால கஞ்சாவையும் கள்ளச்சாரையத்தையும் கலந்து குடிச்சப்பட்டு வெறுவரும் அந்த வெள்ளமலை காட்டுக்குள்ள போனேன். என் வெள்ளையம்மலை பாக்குறதுக்கு பாக்குறதுக்கு. ஏன்னா அவளை பார்த்து அடிய வெள்ளையம்மா உன்னைய நான் மனசார விரும்புறேன். வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன், செத்தாலும் உன் கூட தான் சாவேன்னு சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுமா? அதுக்கு என்ன சொன்ன தெரியுமா? அட போடா குடியார பையன். அவரு அவரு ஒண்ணு மாறுதையா? அவரு இப்பதையா கரெக்டா சொல்றீங்க அண்ணே? உன்னே சொல்லலே. என் வெள்ளையம்மா என்னை பார்த்து கேக்குறா. சரி, அவங்கள்ட்ட என்ன சொன்ன தெரியுமா? அடிய வெள்ளையம்மா உன்னை என்னைக்கு இந்த வெள்ளமலை கட்டின உன்னைய பாத்தனோ பாத்தனோ அன்னைல இருந்து படுத்தா தூக்க வர மாட்டேங்குது. அண்ணன் தண்ணி கூட இறங்க மாட்டேங்குது. வாழ்ந்தாலும் உன் கூட தானே முடிய பண்ணே. சரி, உன்னைய நான் மனசார விரும்புறேன். ஆமா, அதைகிட்ட அதை நான் உன்னிட்ட வந்து எப்படி சொல்றேன்னு தெரியல. ஆமா, அதனாலதான் நான் குடிச்சேன் தவறேன். சரி, மத்தபடி நான் குடிகாரன் இல்லடி சண்டாளின்னு அப்படின்னு சொன்னேன். சரி, அதுக்கு அவ என்ன சொன்ன தெரியுமா? என்ன என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்ன? அடே வெள்ளச்சாமி, ஆமா எங்க அண்ணங்க எனக்கு 7 மத்த வீடு கட்டி வச்சிருக்காங்க. உன்னே அதெல்லாம் விட்டுப்பட்டு ஆமா இந்த வெள்ளமலை காட்டுக்கு வெள்ளாடு ஓட்டி வரணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? தலையெழுத்து. ஆடு மேய்க்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? தலையெழுத்தாயா. உன்னைய பாக்குறதுக்கு தாயா அந்த வெள்ளமலை காட்டுக்கு நான் வந்தேன்னு அவ சொன்னா.
சொல்ல. நாளடைவில் இரு மனதும் ஒரு மனதாகி விட்டது. சரி, என்னைய பார்க்காம அந்த வெள்ளையம்மாலும் அவளை பார்க்காம அந்த வெள்ளச்சாமியும் ஒரு நாள் கூட இருந்ததில்லை. இல்ல, இதை உறுதி செஞ்சுக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. பொம்பளை புத்தி பின்புத்தி நமக்குத்தானே தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. பொம்பளை புத்தி பின்புத்தி நமக்குத்தானே தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். எத்தனை வெத்த பாத்துருப்போம். ஆமா, எத்தனை வெத்த நாங்க பாத்துருக்கிறோம். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால அவளை தரத்தரம் எடுத்துக்கிட்டு போனேன். எங்க ஐயா? எங்க எடுத்துட்டு போன தெரியுமா? எங்க? மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்கு எடுத்துட்டு போய் சரி அவளுக்கு வேண்டிய பொன்பொருள் வாங்கி கொடுத்து சரி அந்த மதுரை மீனாட்சி அம்மன் சத்தியா வச்சு அடிய சண்டாளி சண்டாளி வாழ்ந்தாளி என் கூட உன் கூட செத்தாளி என் கூட சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டேன். சரி, அவளும் சத்தியம் பண்ணி கொடுத்தா. ஆஹா, என்னைக்கு அந்த சண்டாளி அந்த மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துல வச்சு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாலும் கொடுத்தாலும் அன்னையில இருந்து இன்ன வரைக்கும் ஆமா இந்த வெள்ளையம்மளை பார்த்து 15 வருஷம் ஆச்சு. ஆச்சு. யாரு கண்ணு பட்டுச்சோ? ஆமாங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ? பட்டுச்சோ. இந்த வெள்ளையம்மளை பார்க்க முடியல. முடியல. அவளை என்னைக்காச்சும் ஒரு தடவை பாத்திர மாட்டேனா? அவளை என்னைக்காச்சும் ஒரு தடவை பாத்திர மாட்டேனா? ஆமா. அவ கூட ஆசையா பேசுற மாட்டேனானு. சரி, ஆசையோடும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றேன். சரி, அதுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். எப்படி? என்ன சந்தர்ப்பம்னு கேப்பீங்க? ஆமாங்க. அருப்புக்கோட்ட திருப்பத்தூர்ல முத்தாலம்மன் சாத்திரை திருவிழா நடைபெறுகிறது. சரி, அந்த சாத்திரை திருவிழா பக்கி இந்த வெள்ளச்சாமியோட ஒயிலாட்ட போட்டையும் சிலம்பாட்ட போட்டையும் மாடு வெடிக்கை நடைபெற இருக்கிறது. சரி, பாக்குறத காண்டி ஆமா வெள்ளையம்மா அவங்க அண்ணன் தம்பி ஏழுபத்துக்கு தெரியாம சரி ஏதாச்சும் ஒரு மலையில ஏதாச்சும் ஒரு இடத்துல என்னைய பார்க்க வந்திருப்பா அப்படிங்கிறேன். சரி, ஆசையிலே என் சக்கம்பட்டி சேமி வட்டி அந்த அருப்புக்கோட்ட திருப்பத்தூர் போறேன். சரி, போங்க. அருப்புக்கோட்ட திருப்பத்தூர் போகணும்னா போங்க. என் வெள்ளையம்மளை பார்க்க போகணும்னா ஆமா சும்மா போக முடியுமா? எப்படியா? சின்ன வயசா இருக்கும் பொழுதே ஆமா அவளுக்கு தேவையான பொன்பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து அழகு பார்த்த வேணா? கண்டிப்பா கண்டிப்பா. உண்மையாலுமே சொல்றேன், அம்புட்டு காசு போட்டு வாங்கி கொடுத்து அழகு பார்த்தேன். சரி, அப்படி அழகு பார்த்தாலும் அவளை பார்க்கும் பொழுதே நான் சும்மா போக முடியுமா? எப்படி போக முடியும்? கையில என்னைக்கு காசு இருந்திருக்குது? இல்லங்க, அத நம்ம காலையில எந்திரிச்சு அங்க போயிருமே. கை நிறைய சம்பளம் வாங்குறோம். ஆமா, போற வழியில எல்லை முனி மறைச்சிருது. 4-3 எல்லைய தாண்டிட்டா தாண்டி வீடு போன மாதிரி போயில ஒரு ரூபா கூட கொண்டு போக முடியல. ஆமாங்க. அதனால வீட்டுல பெத்த ஆத்தாலி ஒருத்தர் எதுக்கு இருக்கிறா? எதுக்கு? அவ எங்க அடுக்கு பணியில காசு திணிச்சு வச்சிருப்பா? ஆமா, சுருக்கு பையில காசு இங்க திணிச்சு வச்சிருக்கா? நமக்கு தானே தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. அதெல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு என் சக்கம்பட்டி சீமை வெட்டு சரி என் நெஞ்சில உதச்ச வெள்ளையம்மாதான் முக்கியம்னு ஆமா அந்த அருப்புக்கோட்ட திருப்பத்தூர் போறேன். சரி, எப்பொழுது என் வெள்ளையம்மாவை பார்க்கக்கூடிய நேரம்? ஆமா, தயவு செய்து சாமி அழைக்கக்கூடிய நேரம். சாமி அழைக்கக்கூடிய நேரத்திலே சிறுவுள்ள கூட கண்ணை சென்று தூங்கணும் ஐதீகம். ஆமா, தயவு செய்து தூங்கல எழுப்பிடுங்க.